டிட்டர்ஜென்ட் பவுடரில் டிஎஸ்பியோட யூசஸ் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். டிஎஸ்பி, இதுதான் டிஎஸ்பி, ட்ரைசோடியம் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க, சார்ட்டா டிஎஸ்பி அப்படிம்பாங்க. இது பாருங்கள், ஒரு வெண்மை நிறத்தில் சால்ட்டு, சேம் சால்ட்டு மாதிரி தான் இது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இது வந்து ஒரு வெண்மை நிறத்தில், பால் போன்ற ஒரு வெண்மை நிறத்தில் சால்ட்டு ஓட கலரோட சால்ட்டு மாதிரி தான் இது இருக்கும். இந்த பீக்கரில் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இது நம்ம டேப் வாட்டரை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஆர்ஓ வாட்டரோ அல்லது டிஸ்டில்டு வாட்டரு, மினரல் வாட்டரு, எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்க்காக தான் நான் வந்து தண்ணியில் இது வந்து இது எப்படி கரையும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அதை ஒரு நல்லா சுற்றுறேன், அந்த பீக்கரை நல்லா வந்து ஆட்டுறேன். இப்போ வந்து அந்த ட்ரைசோடியம் பாஸ்பேட் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரிஜினல் வந்து தண்ணியில் வந்து சீக்கிரமாகவே சால்ட்டு எப்படி கரையுதோ தண்ணியில், அதே மாதிரியே சீக்கிரமாக வந்து இதுவும் கரைஞ்சிரும். இந்த டிஎஸ்பியில் எஸ்டிபிபி மாதிரி வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது. இப்போது இதோட யூசஸ் என்னன்னு பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ டிஎஸ்பி வந்து டிடர்ஜென்ட் பவுடரில் எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இந்த ட்ரைசோடியம் பாஸ்பேட்டு எந்த மாதிரி வந்து டிடர்ஜென்ட் பவுடர்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து துணிகளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். துணிகளில் இருக்கிற பிசுபிசுப்பை நீக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். அழுக்கை வந்து சுத்தப்படுத்த கூடிய திறனும் வந்து இதுக்கு, இந்த டிஎஸ்பி ட்ரைசோடியம் பாஸ்பேட்டுக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம துணியை வந்து ஊற வச்சுருப்போம், தண்ணியில் வந்து பக்கெட்டில் போட்டு ஊற வச்சுருப்போம். அப்போ வந்து இந்த அழுக்கெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ நம்ம ஊற வச்சுருக்கும்போது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து அந்த அழுக்கெல்லாம் வந்து தனியாக தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்துடும். சாரி, துணிகள்லேருந்து பிரிஞ்சு தண்ணியில் கலந்துடும். அப்போ நம்ம இன்னும் ஒரு 10-20 நிமிஷம் வந்து நம்ம தண்ணியிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த அழுக்கானதும் மீண்டும் துணிகளில், அந்த பிசுபிசுப்பு அழுக்கும் வந்து மீண்டும் வந்து துணிகளில் ஒட்டிக்கும். இப்போ இதை வந்து மீண்டும் ஒரு முறை நீங்கிய அழுக்கை மீண்டும் துணிகளில் சேராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த டிஎஸ்பி ட்ரைசோடியம் பாஸ்பேட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததான், இந்த டிஎஸ்பி ட்ரைசோடியம் பாஸ்பேட்டை நம்ம டிடர்ஜென்ட் பவுடரில் சேர்த்துறதுனால இது ஆசிட் சிலரி, அப்புறம் இந்த எஸ்எல்எஸ் பவுடரெலாம் நம்ம சேர்த்துறோம். இதனுடைய திறனை கூட்டி கொடுத்து ஃபார்மிங்கை வந்து எக்ஸ்ட்ரா ஃபார்மிங் கிடைக்கிறதுக்கு இது ஒரு வழிவகை செய்யும். எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆசிட் சிலரி எஸ்எல்எஸ் பவுடர்லாம் சேர்த்துருப்போம், அதனால் நமக்கு நுரைவளம் நல்லாவே இருக்கும். அந்த நுரைவளத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டிஎஸ்பி வந்து யூஸ் ஆகும். துணிகளில் இருக்கிற கரைகள், சின்ன சின்ன கரைகள் இருக்கும் இல்லைங்களா, இது வந்து பெரிய அளவில் இருக்கிற கரைகளை வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து சுத்தப்படுத்தாது. சின்ன சின்ன கரைகள், லேசான கரைகளை வந்து இது சுத்தப்படுத்தக்கூடிய திறன் வந்து இதுக்கு நல்லாவே இருக்கு. அதுக்காக வந்து அதிகமாக இந்த கிரீஸ் அழுக்கு, கிரீஸ் கரைகள்லாம் வந்து நிறையா படிஞ்சிருந்தா துணிகளில், அதெல்லாம் வந்து இது வந்து நீக்கி கொடுக்காது. சின்ன சின்ன கரைகள், இந்த வாழை காயிலாம் இருக்கு கரை, வாழை மரத்துலாம் ஏற்படும் கரை, டீ கரைன்னா லேசான கரைகள், இது போன்ற சின்ன சின்ன கரைகளை வந்து இது சுத்தப்படுத்தக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம வாஷிங் பவுடரில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 4
முதல் 10% வரைக்கும் வந்து இந்த வாஷிங் பவுடரில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம வந்து இப்போ இந்த டிடர்ஜென்ட் பவுடரில் இந்த டிஎஸ்பி யூசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக இது வந்து E339 E339 அப்படிங்கிற பேரில் உணவுப் பொருட்களில் இதை பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.